இன்று என்னால் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில தேதி மார்ச் 16 2020. நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. யோகம் சித்த யோகம். இன்றைய திதி சப்தமி. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. பின்னர் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய சூலம் கிழக்கு. மேஷராசி அன்பர்களே, இன்று எதிலும் நன்கு திட்டமிட்டு பிறகு நிதானமாக செயல்படுவதன் மூலம் சிக்கல்கள் நீங்கப்பெற்று நிம்மதி காண்பீர்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை திரவ பொருள் வகைகள் கூடுதலான லாபத்தை தரும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் அதிருப்தியான போக்கை மட்டுமே காண முடியும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவதன் மூலம் நன்மை கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். அரசியல்வாதிகளின் கௌரவம் உயரும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். இருப்பினும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருந்து வருவதன் காரணமாக பெண்கள் எடுத்த காரியங்களை நிர்வகிப்பதில் சிரமம் இருக்காது. ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பேச்சில் கடுமையை குறைத்து நிதானத்தை கைப்பிடியுங்கள். உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனமான சிலர் இப்போது மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள். சிலருக்கு வாகன யோகம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்களில் இருந்து நீங்கள் மீள முடியும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாகவே இருந்து வரும். அதிக அளவில் பொருட்களை இருப்பு வைக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். வாகனங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. தொழில் செய்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற வருவாய் கிடைப்பது கடினம். கலைஞர்கள் தொடர்ந்து முயன்றால் மட்டுமே சில வாய்ப்புகளை பெறக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படும். என்றாலும் பெண்களின் பொறுமையால் அவை தவிர்க்கப்பட்டு அமைதி உண்டாகும். புத்திர வழியில் சிறு மனக்கலக்கம் தோன்றி மறையும். வெளியிடங்களில் உணவருந்துவதை தவிர்ப்பது நலம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். தக்க சமயத்தில் மனைவியின் சேமிப்பு உதவும். மிதுனராசி அன்பர்களே, இன்று உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் தடை இருக்காது. முறையாக திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவது அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களின் யோசனைகளை கேட்பதை விட்டுவிட்டு உங்கள் பணியில் மிகுந்த அக்கறை செலுத்துங்கள். அப்போதுதான் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற்று உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் லாபகரமாகவே நடைபெற்று வரும். வாடிக்கையாளர்களின் திருப்தியை மனதில் வைத்து பணியாற்றுங்கள். இருப்பினும் கூட்டாளிகளையும் வேலையாட்களையும் முழுமையாக நம்பிவிடாமல் நீங்கள் உடன் இருந்து பார்த்து கொள்வது அவசியம். மாணவர்கள் படிப்பில் மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சில கருத்து வேற்றுமைகள் உண்டாகும். என்றாலும் விட்டு கொடுப்பதன் மூலம் அதை பக்குவமாக சமாளித்து நற்பெயர் பெறுவீர்கள். அலைச்சல் மிகுதியாக இருக்கும். ஆகையால் ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலம் உடல்நலம் பாதுகாக்கப்படும். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உறவினர் வருகையால் செலவுகள் கூடும். கடகராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் கூடுமானவரை திருப்திகரமான போக்கையை காண்பீர்கள். என்றாலும் வேலை பளு மிகுதியாகவே இருந்து வரும். ஓய்வின்றி உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். படத்தயாரிப்பாளர்கள் வளர்ச்சி நிலையை காண்பார்கள்.
தொழில் செய்பவர்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைவீர்கள். என்றாலும் தொழிலாளர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பக்குவமாக சமாளிப்பது மிக அவசியம். கூட்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தென்படும். அரசியல்வாதிகள் அதிக செல்வாக்கு பெற்று விளங்கக்கூடிய நிலை உண்டு. குடும்பத்தில் ஏற்படும் பணப்பிரச்சனையை பெண்கள் சேமிப்பின் மூலமாக சமயோதிசமாக சமாளிப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பெறும் வகையில் பல சுப நிகழ்ச்சிகள் அமையும். பெண்கள் சிலருக்கு வேலைபளு காரணத்தால் முக்கிய ஆவணங்களை பத்திரமாக பாதுகாப்பது நல்லது. குடும்ப பிரச்சனையில் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலை உண்டு. என்றாலும் சக கலைஞர்கள் உங்களிடம் சுமூகமாக பழகுவது மிக கடினம். மாணவர்கள் சிலருக்கு படித்து கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். பணப்புழக்கம் பணிகளில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று தொல்லைகள் சற்று அதிகமாக தென்படும். எனவே தொழில்துறையில் இருப்பவர்கள் சில சங்கடங்களை சந்திக்க நேரலாம். இருப்பினும் இரவு பகலாக உழைத்து வாடிக்கையாளர்களுக்கு சரியான நேரத்தில் பணியை முடித்து கொடுப்பீர்கள். கூட்டு தொழிலாக இருக்கும் பட்சத்தில் பங்குதாரர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதை சில காலம் தள்ளி போடுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் ஒழுங்கான பணிகளின் மூலம் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடும். என்றாலும் முழுமையான திருப்தியை காண்பதற்கு இல்லை. மாணவர்கள் படிப்பில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரக்கூடும். எழுத்து, பத்திரிகை போன்ற துறையினர் முன்னேற்ற போக்கை காண முடியும். சில நேரங்களில் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடும். வியாபாரம் ஏற்று இறக்கமாகவே இருந்து வரும். என்றாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. மருத்துவர்கள் கவனமாக பணியாற்றுவது அவசியம். இல்லையெனில் சில சங்கடங்கள் நேரக்கூடும். குடும்ப நிலையில் சுமூகமான போக்கு தென்படும். பெண்களின் சமயோதிச புத்தி பயன்படும். அவர்களில் சில புன்னகைகளை வாங்கி அணிந்து மகிழும் வாய்ப்பை பெறக்கூடும். பணப்புழக்கம் கூடிய பதவியில் உள்ளவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது மிக அவசியம். திருமணம் தடைப்பட்டிருப்பவர்கள் இப்போது திடீர் திருமண வாய்ப்பை பெறுவார்கள். உடல்நலம் சீராக இருந்து வரும். விளையாட்டில் ஈடுபடுவோருக்கு சிறு காயம் உண்டாகி குணமாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலக விஷயங்களில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இதுவரை இருந்து வந்த வருமானங்களும் ஒரு சிலருக்கு குறையவே செய்யும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் திருப்தி தருவதாக அமைந்திருக்கும். மாணவர்கள் முன்னேற்ற பாதையில் நடைபயில்வீர்கள். என்றாலும் கல்வியை தவிர பிற விஷயங்களிலும் ஆர்வம் காட்டாமல் இருப்பதும் அவசியம். சொந்த தொழிலில் குறைந்தபட்ச லாபத்தை கண்டு மகிழும் வாய்ப்பு உண்டு. வேலைபளு அதிகரித்தாலும் ஓய்வின்றி உழைத்து முடித்து விடுவீர்கள். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு பக்கவளமாக இருந்து வரும். அதனால் ஓரளவு வளர்ச்சியை காண்பீர்கள். கலைஞர்கள் சில வாய்ப்புகளை பெறுவார்கள். ஆனால் அவை பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நிற்குமா என்பது சந்தேகம்தான். கடுமையாக முயற்சி செய்தால் ஓரளவு முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் தம்பதியினர் இடையே மனக்கசப்பும் குழப்ப நிலையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதே நன்மையை தரும். குடும்பத்தில் பெண்கள் நற்பெயரை பெற அதிகம் முயற்சிக்க வேண்டும். பொருளாதார நிலையில் தட்டுப்பாடு நேரக்கூடுமாயின் கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாது. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வந்து சேருவர். காணாமல் போன பொருள் கிடைக்கக்கூடும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பணிகளில் தீவிர அக்கறை செலுத்தி உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற வேண்டியது இருக்கும். சொந்த தொழில் வியாபாரம் படிப்படியான முன்னேற்றத்தை காணக்கூடும். என்றாலும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. எனவே அவர்களை கண்காணித்து வருவது அவசியம். மாணவர்கள் உற்சாகமளிக்கும் நிலை உருவாகும். எனவே அதற்கு இடம் கொடுக்காமல் பாடங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து முயற்சி செய்து வருவதன் மூலம்
கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெறக்கூடும். சக கலைஞர்களுடன் சுமூகமான உறவு தேவை. அரசியல்வாதிகள் மிகுந்த பரபரப்பும் குழப்பமும் மாறி மாறி அடையக்கூடிய நிலை உண்டு. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவி வரும். அவ்வப்போது சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். என்றாலும் பெண்களின் பக்குவமான நடவடிக்கைகளால் அவை நிவர்த்தியாகிவிடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய நண்பர் ஒருவரை நீண்ட நாள் கழித்து சந்திப்பீர்கள். அரசு வழியிலான அனுகூலங்கள் சிலருக்கு அமையக்கூடும். வலுவான பயண அமைப்பு ஜாதகத்தில் அமைய பெற்றவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடும். பிற மொழி பேசும் ஒருவரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். சகோதர வழியில் செலவுகள் உண்டு. கோர்ட் வழக்குகள் சாதகமாக முடியும். பங்கு சந்தையில் ஈடுபடுவோருக்கு எதிர்பாராத லாபம் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது வந்து சேரும். பாதிப்பு எதுவும் ஏற்பட வழியில்லை. வீண் மனக்குழப்பம் அடையாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அன்றாடம் பணிகளில் அலட்சியம் காட்டாமல் மிக கவனமாக இருந்து வருவதன் மூலம் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற முயல்வது அவசியம். அலுவலகத்தில் சில நன்மைகளை பெற்றாலும் இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி அமையாது. மளிகை ஜவுளி போன்றவை முன்னேற்றமாக காணப்படும். தொழில் செய்பவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்று மகிழ்வார்கள். கலைஞர்கள் சில புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சியடைவர். ஸ்டண்ட் கலைஞர்கள் பணியின் போது எச்சரிக்கையாய் இருப்பது மிக அவசியம். அறிமுகம் இல்லாதவர்களிடம் அலுவலக ரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். கடித போக்குவரத்தால் நன்மை உண்டு. கருவுற்றிருக்கும் பெண்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துதல் அவசியம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று எதிலும் எச்சரிக்கையாய் செயல்பட்டு வருவதன் மூலம் சில சிக்கல்களை தவிர்த்து நிம்மதி காண முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கேட்டு பெறுவது நல்லது. பணிகளில் கவனமாக இல்லாவிட்டால் உயரதிகாரிகளின் கோபப்பார்வைக்கு இலக்காக நேரிடும். தொழில் செய்பவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எவ்வித தடையும் இருக்காது. வியாபாரம் ஓரளவு லாபகரமாகவே நடைபெற்று வரும். அதே நேரம் மூலப்பொருட்களை அதிக அளவில் இருப்பு வைக்காமல் இருப்பது அவசியம். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இடமுண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகம் இருக்கு. வாய்க்கும். பலரும் பாராட்டும் வகையில் மாணவர்கள் படிப்பில் நல்ல முறையில் கவனம் செலுத்துவீர்கள். ஆர்வத்தை குறைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுமூகமான போக்கு நிலவி வரும். பெண்களின் சாமர்த்தியமான நிர்வாக திறமையே இதற்கு காரணம். ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடும். தெய்வீக பணிகளில் ஈடுபட்டு சிலர் மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடும். மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்றை தாங்கிய கடிதம் ஒன்று கிடைக்க பெறுவீர்கள். கண்ணில் சிறு உபாதை ஏற்பட்டு குணமாகும். பெற்றோர் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். மகர ராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். இடையில் சிறு இடையூறுகளை தவிர பெரும்பாலும் நற்பலன்களே ஏற்படும். தெய்வ பலத்தால் எதிலும் வெற்றி காணும் நிலை உங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் உண்டு. என்றாலும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழும் வாய்ப்பு கிடைக்கலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். இடையில் சிறு இடையூறுகளை தவிர பெரும்பாலும் நற்பலன்களே ஏற்படும். தெய்வ பலத்தால் எதிலும் வெற்றி காணும் நிலை உங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் உண்டு. என்றாலும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழும் வாய்ப்பு கிடைக்கலாம். கூட்டுத்தொழில் வியாபாரமானது வளர்ச்சி நிலையை எட்ட வழி பிறக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் முன்னணி நிலையை எட்டுவார்கள். குடும்ப நிர்வாகத்தில் பெண்களின் ஒத்துழைப்பு மிக நல்ல முறையில் அமைந்து பெரிதும் நன்மை தரக்கூடிய நிலை உருவாகும். ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களின் மகிழ்ச்சியை கூடுதலாக்கும். உறவினர் வருகைகள் உண்டு. கடித போக்குவரத்தால் அனுகூலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும்.
இளைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதால் எடுக்கும் முயற்சிகள் நல்ல முறையில் பலன் கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலக விஷயங்களில் திருப்தியை காண முடியாத சூழ்நிலை ஏற்படும். சிறு சிறு சிக்கல்கள் குறுக்கிடும். மாணவர்களின் படிப்பு ஆர்வம் சற்றே அதிகமாவது நன்மை தரும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேற்றத்தை காண்பார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேற்றத்தை காண்பார்கள். வாடிக்கையாளர்களின் திருப்தியை முன்னிலைப்படுத்தி உழைப்பதால் அவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் கவலைப்படாத அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். வேலையாட்களை கண்காணிப்பது அவசியம். பொருட்கள் விரயமாக வாய்ப்புண்டு. பெண்களின் சாமர்த்தியம் காரணமாக குடும்பத்தில் அமைதியான போக்கு நிலவி வரும். பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் அவை பெண்களின் சேமிப்பை கொண்டு சமாளிக்கப்பட்டுவிடும். அதே நேரம் பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடும். ஒரு சிலருக்கு வயிற்றுவலி, அஜீரணம் போன்ற உடல் உபாதைகள் தோன்றி மறையும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். மனைவி வழி உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கலைஞர்கள் சில வாய்ப்புகளை பெறக்கூடுமாயினும் அதன் விளைவாக பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. மீனராசி அன்பர்களே, இன்று பெரும்பாலும் நற்பலன்களை பெற்று மகிழும் வாய்ப்பை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் திருப்திகரமான போக்கை காண்பார்கள். என்றாலும் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதில் சிரமங்கள் இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளில் சிலர் பொறுப்பான உயர் பதவிகளை பெற்று மகிழ்வார்கள். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவர். பொருளாதார நிலையிலும் உயர்வை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று வரும். மாணவர்கள் உற்சாக காணப்படுவார்கள். படிப்பிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். குடும்பத்தில் எல்லோருக்கும் நல்ல முறையில் ஒத்துழைப்பதால் பிரச்சனை எதுவும் எழ வாய்ப்பில்லை. புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற இடமாகும். பயணம் ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் பயனடைய வாய்ப்பிருக்கிறது. உங்களை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்கும் சிலரை விட்டு நீங்கள் விலகியிருப்பதே விவேகமான செயலாகும். சிலருக்கு இன்று எதிர்பாராத தனவரவு உண்டாகும்.